அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவினா சமையட்டுடைய நம்ம சேனலில் சூப்பரான சிம்பிளான ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி. இது வந்து ரைஸு வேட்டேஜ்க்கெலாம் செய்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்தாலே போதும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உருளைக்கிழங்கு கேரட் ஃப்ரை பண்ணுறக்கு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தமே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் எண்ணெய் நல்லா பொருந்ததுமே இது கூட நாங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள் எண்ணெய் நல்லா பொரிஞ்சுமே. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதை கூட சேர்த்து ரெட்டாக வதக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதுலே 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கி விட்டாச்சு. வெங்காயமும் வதங்கி எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வர மிளகாய், 2 வர மிளகாயை அதை பிச்சு சின்ன இதாக கட் பண்ணி போடுங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டு வதக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க. பார்த்தீங்கன்னா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டை. இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 300 கிராம் சேர்த்துருக்கேன். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா குக் ஆயிரும் பாருங்கள். அந்த எண்ணெயிலையும் கேரட்லேயும் உருளைக்கிழங்கு தண்ணியிலையும் இது குக் ஆயிரும். நம்ம மேற்கொண்டு இதில் எண்ணெயில் எதுவும் சேர்த்த சாரி தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டிய தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நம்ம கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டையும் நான் நல்லா வதக்கிட்டேன். வதக்குதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கேரட் ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸு வேட்டி ரைஸ்க்காக செட்டு ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமைச்சானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.